அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஏற்கனவே போட்ட வீடியோ வந்துட்டு டெலிட் பண்ணிட்டேன், ஏன்னா அதில் பிசி முஸ்லீமோடது வந்துட்டு எடிட் பண்ணி கட் பண்ணுறப்போ அதையும் கட் பண்ணி தெரியாமல் தூக்கிட்டேன் சரிங்களா. ஒரு சிலது ஓவர்லாப் இருந்துச்சு, அதை கட் பண்ணுறப்போ அதையும் தெரியாமல் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பழைய வீடியோ தான், அதில் பிசி முஸ்லீம்ஸோடது வந்துட்டு அப்படியே இருக்கும் சரிங்களா. அந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் ஜேடிஓக்கு படிக்கிறவங்க, ஃபுல்லாக கான்சன்ட்ரேட்டாக படிக்கிறவங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, ஸோ அந்த சேலஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு இது டைம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் அவங்களாம் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்க வேணாம், ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ இருக்கிறதில் பிசி முஸ்லீம்ஸோடது இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிசி ரோடு இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு இதுதான் லாஸ்ட் வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் ரிசல்ட் அப்போ தான் எதாக இருந்தாலும் சரிங்களா. ஸோ ஜேடிஓ கிளாஸ் ஃபாலோ பண்ணுறவங்க சாரி எக்ஸ்ட்ரீம்லி, ஏன்னா ஒரு 2-3 நாளாக வந்துட்டு வீடியோஸ் கொடுக்கல, சாரி ஃபார் தட், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ இதுதான் லாஸ்ட் வீடியோவாக இருக்கும் ரோடு இன்ஸ்பெக்டருக்கு, இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜேடிஓக்கு தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இதை வந்துட்டு இதோட க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு ஏன்னா ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண சொன்னேன், ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த சேலஞ்ச் பண்ணுறதை பற்றி ஒன்று சொல்லிடுறேன். ஓகே, ரீசெண்டாக வந்துட்டு மதுரை ஹைகோர்ட்லேயே எங்கேன்னு தெரில ஒரு கேஸ் என்னென்னா வந்துட்டு டிஎன்பிசி மேலே வந்துட்டு போட்டிருக்காங்க, குரூப் ஒன்று எழுதின ஒருத்தர். ஸோ வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு 19 questions வந்துட்டு அவர் ப்ரூஃபோட சேலஞ்ச் பண்ணியிருக்காரு, பட் அவரோட மார்க்கில் வந்துட்டு அந்த 19 questionுமே வந்து எடுத்துக்கல அவங்க ரிசல்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. பட் அதுக்குள்ளார வந்துட்டு அந்த அப்பாயின்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேலஞ்ச் பண்ணுறது வந்துட்டு சும்மா வேலை இல்லாமல் யாருமே பண்ணல சரிங்களா. வேலை இல்லாமல் ஒன்று சப்போஸ் அது வந்துட்டு உண்மையிலேயே தப்பாக இருந்துச்சு, ஏன்னா ப்ரூஃப் வச்சு தான் வந்துட்டு பண்ணுறோம், யாருமே வந்துட்டு சும்மா ஃபேக்காக ரெடி பண்ணிலாம் கொடுக்க முடியாது. ஓகே, ஸ்டாண்டர்டான ஒரு புக்கு சரிங்களா, இப்போ சர்வேனா பிசி புண்மையா, ஸோ ஐடி புக்கில் என்ன இதை எடுத்து தான் வந்துட்டு கொடுக்குறோம். ஓகே, லாஸ்ட்டாக ஒரு க்வெஸ்சன் வந்துட்டு சொன்னது வந்துட்டு ஆக்சுவலி இந்த ரோடு இன்ஜினியரிங்கில் வந்துட்டு ஷோல்டர் விட்த் 3 இடத்துல கேட்டிருந்தாங்க. ஓகே, 12th கேள்வி வந்துட்டு ஷோல்டர் விட்த் ஆஃப் நேஷ்னல் ஹைவேஸ்னு மொட்டையாக. ஸோ அடுத்தது வந்துட்டு 190th கேள்வி சரிங்களா, 90th கேள்வி வந்துட்டு என்னென்னா மேட்ச் த ஃபாலோயிங்கில் அதே ஷோல்டர் விட் ஆஃப் நேஷ்னல் ஹைவேஸ். 186th கேள்வி வந்துட்டு ஷோல்டர் விட் ஆஃப் நேஷ்னல் ஹைவேஸ் ஆஸ் பர் ஐஆர்சி, ஐஆர்சின்னு இதில் கொடுத்துட்டான் 2.5. ஸோ 186 டெலீட் பண்ணி விட்டுடலாம். 12, 90. ஓகே, ஒன்று வந்துட்டு எய்தர் ரெண்டுமே வந்துட்டு ஒரே க்வெஸ்சன் தான், பட் அது மேட்ச் த ஃபாலோயிங்னால 2.5. சில பேர் வந்துட்டு மீதி மூணை வச்சு ஆன்சர் போடலாமே. ஸோ மீதி மூணை வச்சு ஆன்சர் போடலாம் நான் இல்லைன்னெலாம் சொல்லவே இல்லை, பட் ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா அதுவும் இதுவும் ஒரே க்வெஸ்சன் தான், சேம் க்வெஸ்சன் ஆன்சர் டிஃபர் ஆகுது, அப்போ ஏதோ ஒன்று தப்பாக இருக்கும். ஓகே, சப்போஸ் இது அடுத்த வருஷம் ஏதாவது திருப்பி ஃப்யூச்சரில் ஏதாவது ரோடு இன்ஸ்பெக்டர் இல்லை சர்வேயர் ஏதாவது டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாம் நடந்தாலும் இதே இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ரெண்டில் எது அப்போ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்க்குறவனுக்கு வந்துட்டு ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகுமே. ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எதுன்னு சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு மேபி அது தப்பாக இருந்தால் கூட அதை கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், அதுதான் வந்துட்டு இந்த சேலஞ்சிங். சில பேர் வந்துட்டு அதை வேலையை விட்டுட்டு ஜேடிஓ படிங்க, ஜேடிஓ படிக்கிறவங்க படிங்க, பட் ஆனால் ஆர்ஐ தான் லைஃப்னு எத்தனை பேர் வந்துட்டு அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க தெரியுங்களா. ஸோ ஜேடிஓ படிக்கிறவங்கள யாரும் வந்துட்டு கையை பிடிச்சி இழுக்கல இதெல்லாம் பார்க்கணுன்னு, பட் ஆனால் ஆர்ஐ தான் வந்துட்டு என்னோடய லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கெலாம் வந்துட்டு மார்க் வந்துச்சு அப்படின்னா வாய்ப்பு கிடைக்க சான்சஸ் இருக்கே. இப்போ ஜேடிஓக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்க நல்லா ஜேடிஓக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆர்ஐயும் வந்துட்டு எழுதியிருப்பாங்க. சப்போஸ் அவங்களுக்கு ஆர்ஐ கிடச்சிச்சு அப்படின்னா வந்துட்டு ஆர்ஐ ஃபஸ்ட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் ஜேடிஓ ரிசல்ட் வரும். ஜேடிஓவில் கிடச்சிச்சின்னா அந்த வேலையை விட்டுட்டு அப்படியே வந்துடுவாங்க, அப்போ அந்த வேலை கடைசி வரைக்கும் காலியாக தான் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஆர்ஐ யார் அதுக்குன்னே டெடிக்கேட்டடாக படித்தாங்களோ அவங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வந்துட்டு அவங்க உள்ளார வேலை வாங்கி போட்டுமே. அதில் என்ன அவங்களுக்கு நிறைய பேர் இந்த கமெண்ட்டில் இது போக சொல்கிறத பார்க்குறேன், அதில் என்ன அவங்களுக்கு பிரச்சனை. ஸோ இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஆர்ஐக்கு சரிங்களா, ஆர்ஐ டெடிக்கேட்டடாக படிச்சிங்களா அவங்க வந்துட்டு நீங்கள் தைரியமாக சேலஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரியாது ரிசல்ட், செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சு தான் போடுவோம். சப்போஸ் நம்ம கொடுக்கறது ஒர்த்து கரெக்டாக இருந்துச்சுன்னா டிஎன்பிசி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ அதில் வந்துட்டு எந்த இதுவும் இல்லை, அதை முதல்ல வந்துட்டு மைண்டில் வச்சுங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் 22ஆம் தேதிக்கு முன்னாடி சேலஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ரொம்ப ஆனால் அதிலே வந்துட்டு இந்த க்வெஸ்சன் இது நிறைய பேர் அனுப்புகிறாங்க, சரி இந்த க்வெஸ்சன் இப்படி வந்துடும், அதாவது ஸ்டாண்டர்டான க்வெஸ்சன்ஸ்னு இருக்குது ரைட்டா. நீங்களே வந்துட்டு சில க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிட்டு இல்லை இது இப்படி தான் அப்படின்லாம் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணி வந்துட்டு இதில் கேட்காதீங்க. ஓகே, அது முக்கியமாக கூகுளில் தேடிட்டு வந்துட்டு தயவு செஞ்சு ப்ரூஃபாக கொடுக்காதீங்க, ஐடி மெட்டீரியலில் இருக்கா ப்ளஸ் ஏதாவது ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கா அதுதான் வந்துட்டு கொடுக்கணும் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ரைட்டா.
ஓகே. ஸோ சேலஞ்ச் பண்ணுங்கள், இன்னொரு ஒரு நாளில் முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஓகே, என்னோடய லாஸ்ட் வீடியோ ரோடு இன்ஸ்பெக்டருக்கு இதாக தான் வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, ஆஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஸோ இந்த வீடியோ மெயினாக கட் ஆஃப் ப்ரொடிக்ஷன் தான். நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணதை வச்சு ஒரு கட் ஆஃப் நானாக வந்துட்டு ப்ரொடிக் பண்ணியிருக்கேன், அதை தான் வந்துட்டு சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு சரி போகலாம் உள்ளார. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜென்ரல் வந்துட்டு 385 ப்ளஸ். ஏன் 385, 390, 395 வராதா சார் அப்படின்னா வந்துட்டு நான் இது வரைக்கும் எனக்கு வந்து இதில் வந்துட்டு ஒரு பொண்ணு ரெண்டு ஒருத்தவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு அபவ் 400 சரிங்களா. ஒன்று 400, இன்னொன்று 401, இன்னொன்று வந்துட்டு 430 ஒரு பொண்ணு சரிங்களா. மீதி எல்லாமே வந்துட்டு இந்த 390 to 400 வந்துட்டு எனக்கு வந்து அதில் வந்துட்டு வரல. ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ப்ரெடிக்ஷன்னா மேபி இது தப்பாக கூட இருக்கலாம் சரிங்களா. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு எப்படி இருந்தாலும் போன தடவையே வந்துட்டு 27,000 பேர் எழுதுனாங்க சர்வேயர் எக்ஸாம், அதே கவுண்டே வச்சுக்கலாம், 30,000 ரவுண்டாக. நான் அதிலருந்துட்டு வந்துட்டு ஒரு 1% எடுத்திருக்கேன் சரிங்களா, 1% தான் எடுத்திருக்கேன். 300 பேர் 300 350 பேர் 1% எடுத்து தான் இந்த அனாலிசிஸ் கொடுக்குறேன். ஸோ இட் கேன் பி ராங். ஓகே, ஸோ கரெக்டாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா. ஸோ ஜென்ரல் வந்துட்டு 385 ப்ளஸ் அபவ் எடுத்தவங்க வந்துட்டு கண்டிப்பாக ஜென்ரல் போவோம். ஏன்னா நான் வந்துட்டு 390 அந்த 400 வந்துட்டு கம்மியாக தான் பார்த்தேன், அபவ் 400 ரெண்டு பேர் தான் பார்த்தேன் சரிங்களா. ஸோ 385 ப்ளஸ் அந்த 385, ஸோ அந்த இது வந்துட்டு நிறையா வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜென்ரல் கேட்டகரி 385 அண்ட் அபவ் வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஹை காம்படிஷன் இருக்குது பிசி கேட்டகரி தான். ஸோ பிசி வந்துட்டு நமக்கு வந்து அதில் அந்த 395 அந்த 390 அதிலருந்து அந்த 383 இந்த இதிலே வந்துட்டு ஒரே மார்க்கில் 383 383.5 அப்படின்னு ஒரே மார்க்கில் வந்துட்டு அத்தனை பேர் 6-7 பேர் வந்துட்டு இருக்காங்க. நான் எதுவும் பேர் தான் திருப்பி தான் 2-3 தடவை ஃபார்மை ஃபில் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா வேறு வேறு இப்போ நேமாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரே மார்க்கில் இருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு 370 to 380 வரைக்கும் வந்துட்டு நிறைய நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி 383 இருந்துட்டு 393 அதாவது 390 வரைக்கும் கேண்டிடேட்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ இது அந்த 390 to 400 வந்துட்டு கம்மி தான், ஒன்று ரெண்டு விரல் விட்டு எண்ணிடலாம் சரிங்களா. ஸோ அதனால் 375 ப்ளஸ் வந்துட்டு இருக்குது. பட் ஆனால் இது காம்படிஷன் அதிகமாக இருக்குது, ரொம்ப ஹெவி காம்படிஷன், அதையும் வந்துட்டு சொல்லிடுறேன் சரிங்களா. ஹெவி காம்படிஷன் நான் சொன்னதிலே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 பேரில் வந்துட்டு இப்போ 350 பேர் எடுத்தனா அதில் ஒரு 140 பேர்கிட்ட வந்துட்டு பிசிஏ தான் வந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு இதில் சொல்கிறது இந்த 375 ப்ளஸ் சொல்கிறது வந்துட்டு அந்த 140 பேர்த்தில் பார்த்தீங்கன்னா 70 பேர்கிட்ட இந்த இதுலேயே வந்துட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் சொல்கிறேன் காம்படிஷன் வந்துட்டு ஹெவியாக தான் இருக்குது. ஓகே, பிசிக்கு பிசிஎம் பார்த்தோம்னா வந்துட்டு மேபி 355 360 ப்ளஸ் வந்துட்டு எடுத்தாலே உங்களுக்கு போதும். ஸோ ஏன்னா நமக்கு வந்து அது மேபி கம்மியாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மார்க்ஸை வச்சு பார்க்கும்போது கம்மி ஓரளவுக்கு மீகராக தான் இருக்குது சரிங்களா. ஸோ 355 இல்லைனா 360 ப்ளஸ் எடுத்திருந்தால் வந்துட்டு எங்களுக்கு கண்டிப்பாக வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எம்பிசி ஏன் 370 ப்ளஸ் எல்லாமே வந்துட்டு இதுக்கு பக்கத்துலேயே இருக்கே பிசி வந்துட்டு 375 ப்ளஸ்ஸு, நீங்கள் இதுக்கு 370 ப்ளஸ் ஏன் அப்படின்னா வந்துட்டு நான் எனக்கு வந்து இதில் வந்துட்டு காம்படிஷன்ஸ் அதுலேயும் ஹெவியாக இருக்குது சரிங்களா. 371 382 வரைக்கும் வந்துட்டு மார்க்கை வந்துட்டு நிறைய பேர் சேம் மார்க்கே வந்துட்டு எடுத்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மார்க் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மேபி இது ஹோல் ஆல் ஓவர் வந்துட்டு டோட்டல் இது எடுக்கும் போது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் ஏன் ஃபுல் அண்ட் ஃபுல் இது எனக்கு வந்த மார்க்ஸை வச்சு மட்டும்தான் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, திஸ் இஸ் நாட் த ஃபைனல். ஓகே, ஸோ ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வரும்போது இன்னும் வந்துட்டு மாறுதல் இருக்கும். பட் 370 ப்ளஸ் வந்துட்டு என்னோட ப்ரொடிக்ஷன். ஓகே, ஏன்னா காம்படிஷன் இதுக்கும் பிசிக்கு இருக்கிற மாதிரியே எம்பிசிக்கும் வந்துட்டு நிறையா இருக்குது. ஸோ அதை வச்சு நான் இதை சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ 370 ப்ளஸ் அப்படின்ட்டு. ஸோ எஸ்சி வந்துட்டு 350 ப்ளஸ். ஸோ எஸ்சிலேயும் வந்துட்டு மார்க் எதுலேருந்து ஹையாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக அந்த 355 ஸோ 370 வரைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப ஹையாக வந்துட்டு மார்க்ஸ் அந்த ஒரே மாதிரியான மார்க்ஸ் வர்றது எல்லாமே 355 அந்த இதுக்கு தாண்டா தான் வந்துட்டு வருது. ஸோ 350 ப்ளஸ் எடுத்தால் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு சேஃபர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இவங்களாம் வந்துட்டு இன்டர்வியூக்கு வந்துட்டு சிவி லிஸ்ட்டுக்கு அந்த 1:3 அந்த இதுக்கு கால் பண்ணுவாங்க சரிங்களா, அதுக்கு தான் இது. ஓகே, ஸோ அந்த இதுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகே, சிவி லிஸ்ட்டுக்கு
எஸ்சிஏ வந்துட்டு 330+ ஓகே. ஸோ இதில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, மார்க் வந்துட்டு இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு 330. அதுக்கப்புறம் ஒரு எனக்கு கொடுத்ததில் வந்துட்டு ஒரு நாலு பேர் வந்துட்டு 360, 350 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எஸ்டி வந்துட்டு 310 அபவ், ஓகே 310 அபவ் வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சிவிக்கு கூப்பிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு சிவிக்கு கொடுக்குற அந்த இது மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்துட்டு this is not the final, okay, this is just a prediction with 350 number of students, okay, avladan. So idha vachu edhayume namba decide panna mudiyadhu, okay. So idoda vandute road inspector close pannite, okay, அதாவது இப்போ வசூல் ராஜா ஸ்டைலில் சொன்னால் பழைய பேஷண்ட் ரோடு இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சிட்டு புது பேஷண்ட் ஜேடிஓவை அட்மிட் பண்ணிடுங்க ரைட்டா. ஸோ அதை வந்துட்டு இது பண்ணிடுங்க ஓகே. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங்.